பாரம்பரிய உடையுடன் வாழக்கூடிய படுகர் சமுதாய மக்களை உலக பூர்வீக குடிமக்கள் பட்டியலில் யுனெஸ்கோவின் சர்வதேச மலைகள் கூட்டமைப்பு இணைத்துள்ளது. உலக பூர்வீக குடிமக்கள் பட்டியல் என்றால் என்ன என்பது பற்றி விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. உலகில் வாழ்ந்து வரும் பூர்வீக குடிமக்கள்தான் உலகத்தில் உள்ள 80% வனப்பகுதிகளையும் இயற்கை வளங்களையும் பாதுகாத்து வருகின்றனர். 142 நாடுகளை ஒன்றிணைத்து இயற்கை வளத்தையும் மலைகளையும் அங்குள்ள கலாச்சாரத்தையும் பாதுகாத்திட செயல்பட்டு வரும் அமைப்புதான் சர்வதேச மலைகள் கூட்டமைப்பு. இந்நிலையில் 80% வனப்பகுதியில் இயற்கை வளத்தோடு தங்களுக்கென்று பாரம்பரிய விவசாய கலாச்சாரம், உடை, இசை, நடனத்துடன் வாழ்பவர்களை பூர்வீக குடிமக்களாக அங்கீகாரம் அளிக்கிறது இந்த யுனெஸ்கோவின் சர்வதேச மலைகள் கூட்டமைப்பு. இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டுமென்றால் அவற்றை பாதுகாக்கும் மக்களை நாம் பாதுகாப்பது மட்டுமே சிறந்தது என்கிறது சர்வதேச மலைகள் கூட்டமைப்பு. நடனம், கலை, கலாச்சாரம், விவசாயம் மற்றும் அவர்களுடைய ஆடல் பாடல் எல்லாவற்றையும் வைத்து பூர்வீக குடிகளாக யுனெஸ்கோ அந்தஸ்துடன் இணைத்து அணுகி கொடுத்திருக்கிறார்கள். அதில் எங்கள் படுகர் சமுதாயம் இப்பொழுது இணைந்திருக்கிறது என்பதை நினைக்கும் பொழுது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது இந்திய நாட்டிற்கும் சரி, தமிழ்நாட்டிற்கும் சரி, நாங்கள் நீலகிரி மாவட்டத்திற்கும் பெருமை சேர்ப்பதாக அமைந்துள்ளது. இந்த அமைப்பு தற்போது நீலகிரி மாவட்டத்தில் இயற்கை வளத்தோடு பாரம்பரிய விவசாயம், கலாச்சாரம், இசை, நடனம், பழக்க வழக்கங்களோடு வாழ்ந்து வரும் படுகரின மக்களுக்கு பூர்வீக குடிகள் என்ற அந்தஸ்தை யுனெஸ்கோ சர்வதேச மலைகள் கூட்டமைப்பு வழங்கி கௌரவித்துள்ளது. இதனால் மகிழ்ச்சியின் உச்சத்திற்கு சென்ற படுகரின மக்கள் மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யாவை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர்.